ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பூமியை வந்து ஒரு போர்வைனால போத்துனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூமியை வந்து ஒரு போர்வை வச்சு போத்துனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஒரு ஆள் கையில் தான் இந்த உலகம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகம் வந்து அந்த ஆள் கையில் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா கம்பெனியோட ஓனர் ப்ளஸ் ஸ்பேசிக்ஸ் கம்பெனியோட ஓனர் எலான் மஸ்க்கு தான் இந்த எலான் மஸ்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் நானூற்றி இருபத்தி ரெண்டு சேட்டலைட்டை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஸோ இந்த நானூற்றி இருபத்தி ரெண்டு சேட்டலைட்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்கும்போது எலக்ட்ரிசிட்டியை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொடுக்கறதுக்கும் ப்ளஸ் நெட்டோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதாவது இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அந்த நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நெட்டோட ஸ்பீடை விட நாற்பத்தேழு மடங்கு வந்து அதிகமாக வந்து ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதனால் அந்த ஸ்ட ஸ்டார் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வைரஸ்லாம் வருது இல்லையா கரோனா வைரஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வீட்லேயே இருந்துடுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்து வேலை செய்கிறாங்க ஸோ இவங்களுக்காண்டி வந்து நெட்டு வந்து கண்டிப்பாக தேவை இப்போ நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோர் ஜியாக இருக்கட்டும் ஃபைவ் ஜியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பத்தாது ஸோ இந்த சேட்டலைட்டை நம்ம வந்து விண்வெளியில் லான்ச் பண்ணும்போது நாற்பத்தேழு மடங்கு இதை காட்டிலும் அதிகமான ஸ்பீடில் வந்து ஒவ்வொரு நபருக்கும் நெட்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த நானூற்றி இருபத்தி ரெண்டு தானா அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பன்னெண்டாயிரம் சேட்டிலைட்டு வந்து ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க யுஎஸ் கவர்மெண்ட் கிட்டே இருந்தும் யுனைடெட் நேஷன் அதாவது இந்த விண்வெளியை பாதுகாக்கக்கூடிய யுனைடட் நேஷன்கிட்டையும் வந்து அமைப்பு அது ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்கிட்டேருந்து இந்த ஆர்டருக்கான இதை வந்து சேங்ஷன் வாங்கி வச்சுருக்காங்க சரி இந்த பன்னெண்டாயிரம் சேட்டிலைட் தான் மேலே செலுத்த போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி இருபதாயிரம் சேட்டிலைட்டு வந்து பிளான் பண்ணி வச்சிட்ருக்காங்க ஆக மொத்தம் இந்த பூமியை வந்து முப்பதாயிரம் சேட்டலைட் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட சேட்டலைட் மட்டும் முப்பதாயிரம் சேட்டலைட் வந்து இந்த பூமியை சுற்றி வரப்போகுது சரி இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் இந்த முப்பதாயிரம் சேட்டலைட்டை வந்து நீங்கள் செலுத்த போகிறீங்களே இதனால் வந்து பயங்கரமான விளைவு விளைவுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதாவது சாட்லைட்னா லைட்டு தெரியும் அதாவது ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருந்து பார்க்கும்போது லைனாக வானத்தில் வந்து ட்ரெயின் போகிற மாதிரி லைட்டு தெரிஞ்சான் அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது வந்து சேட்டலைட்டாக சேட்டலைட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சரி நீங்கள் முப்பதாயிரம் சேட்டலைட் கண்டுபிடிக்கும்போது முப்பதாயிரம் சேட்டலைட்டோட வந்து லான்ச் பண்ணும்போது இதோடய லைட் வந்து நமக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெலாம் விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெலாம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு எலான்மஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேட்டலைட்ஸ்லாம் டார்க் சேட்டலைட் தான் அது லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படிங்குறதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேட்டலைட் வந்து ப்ரோக்ராமபிள் சேட்டிலைட் என்னடா ப்ரோக்ராமபிள் சேட்டலைட் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக பிரிட்டனில் வந்து ஒரு சேட்டலைட் வந்து ஏவரதாக இருந்தாங்க அந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டார் லிங்க் இருக்கிற சேட்டலைட் ஸ்டார் லிங்க் ஒன் ஸ்டார் லிங்க் டூ அந்த மாதிரி நானூற்றி இருபத்திரெண்டு சேட்டலைட் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார் லிங்க் இருக்கிற சேட்டலைட் கிட்டே வந்து போகும்போது இந்த மாதிரி உங்களுடைய சேட்டலைட் இருக்குது எங்களுடைய சேட்டலைட் வந்து எப்படி இந்த இடத்துல நாங்கள் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எல்லாம் நம்ம சிம்பிளாக ஒரு பதிலை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேட்டிலைட்லாம் ப்ரோக்ராமபிள் சேட்டலைட் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ண சொன்னால் நாங்கள் வந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சேட்டலைட்லாம் இருக்க போகுது ஃபியூச்சரில் வந்து இவர் கண்ட்ரோலில் தான் வரப்போகுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேட்டலைட்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டியும் ப்ளஸ் நெட்டை வந்து ஸ்பீடாக கொடுக்கறதுக்காண்டியும் தான் அதை வந்து லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம்தான் ஒரு நாட்டினுடைய வளத்தை வந்து பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆளை மட்டும் ஒரு நாட்டுன்னு ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு பெரிய ஆள் இருக்கிறாருன்னா அவரை வந்து வேவ் பார்க்குறதுக்கு கூட இந்த சேட்டிலைட்டை வந்து அனுப்பலாம் சொல்ல முடியாது நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஸ்பேஸ் எக்ஸுக்கு தான் தெரியும் இந்த சேட்டிலைட்டை வந்து எதுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனதுக்கே அமெரிக்கா அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க ஏன் இந்தியா வந்து மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட்டை வந்து மேலே அனுப்புகிறதுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க பட் இவங்க வந்து எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து முப்பதாயிரம் சேட்டலைட்டை வந்து விண்வெளியில் செலுத்த போகிறாங்க இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட போகுது பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவையும் எல்லாருடைய டேட்டாவையும் வந்து கண்டிப்பாக திருட போகிறாங்க அது எப்படி அப்படின்னு நம்ம நம்மளால் சொல்ல முடியாது எந்த நோக்கத்தோடு இவ்வளோ சேட்டலைட்டை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் கேள்வி உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து எலானுமஸ்க்கு கையில் தான் வந்து இந்த உலகம் போக போதா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்டார்லிங்கை பற்றி சிம்பிளாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டார்லிங்கோட ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்